ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் கமலி ஆர்ட் டிசைனர் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அக்கா என்னென்ன ட்ராயிங்க்கு வந்து என்னென்ன பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது வந்து ஏ ஃபோர் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதை விட பெட்டர் தென் இந்த பாண்ட் ஷீட். உங்களுக்கு வந்து கடையில் போய் பாண்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 2 ரூபாயிலிருந்து 1.5 ரூபா அந்த ரேஞ்சு காஸ்ட்டில் தான் ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேணுன்றவங்க, நீங்கள் பிகினராக இருந்து நான் வந்து ட்ராயிங் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது ஏ4 ஷீட்டை விட பெட்டர் தென் இந்த பாண்ட் ஷீட். ஏன்னா உங்களுக்கு ஷேடிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாண்ட் ஷீட் ட்ரை பண்ணுங்கள். அது போக வந்து ஏன்னா இந்த ஏ4 ஷீட் இந்த பாண்ட் ஷீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 GSM கிட்ட வரும். அது போக வந்து இந்த ஏ5 சைஸில் வந்து இந்த ஸ்கெட்ச் புக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த ஏ5 இந்த ஏ4 சேர்ந்த ஸ்கெட்ச் புக் எனக்கு ஒரு 350 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் மீஷோலேருந்து, 100 GSM. ஸோ இது பென்சில் ட்ராயிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக ஷேட் அடிக்குது. இருங்க 1 செகண்ட். இப்போ ஷேட் இல்லாமல் பார்த்தா உங்களுக்கு அந்த ட்ராயிங்க்கான டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பென்சில் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட காமிக்கும் போது படு கேவலமாக தெரியறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த லைட்டிங் பிரச்சனை தான். என் ஃபோன் வந்து எல்லா ஷேடியுமே மறைச்சிரும். ஆக்சுவலாக நேரில் பார்க்குறதுக்கும் என்னுடைய ட்ராயிங் உங்களுடைய கண்களில் பார்க்குறதுக்கும் இந்த கேமராவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ஆனால் மண்டல ஆர்ட்டுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக தெரியும். ஸோ இப்போ இந்த ஷீட் வந்து ஷேடிங்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஆயில் பேஸ்டலுக்கு வந்து இதை நான் சஜஷன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வாட்டர் கலருக்கு வந்து இதையும் சஜஷன் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க மீஷோவில் போய்ட்டு ட்ராயிங் புக் அப்படி இல்லைன்னா ஸ்கெச் புக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த ஸ்கெச் புக் வந்து ஷோ பீஸாக வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கெட்ச் புக் வேணுமோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஏ4 ட்ராயிங் புக். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஷீட் ஆர் கார்போர்டு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய ட்ராயிங் வந்து இன்னும் பெட்டராக தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே ட்ராயிங் பண்ணும்போது பின்னாடி ஒரு பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் கொஞ்சம் பொறுமையாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்கெட்ச் புக்ஸ் எல்லாம் போக ஏ3 சைஸில் நான் வந்து கிளாஸ்மேட்டோடைய ட்ராயிங் புக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 130 GSM இருக்கிறதுலே செம்ம ஒர்த்தான ஒரு புக்னா, ஸ்கெட்ச் புக்னா அது இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து திண்டிவனத்தில் இருக்க லோக்கல் ஷாப்லேயே வந்து கிடச்சிது. எங்கன்னா செயின்ட் ஃபிலோமினஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டிவனம் போகிற வழியில் தேவகி ஸ்டோர்ஸ் இந்த ஸ்டோர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதில் இருக்க அந்த தேவகி ஸ்டோரில் எனக்கு ஒரு 250 ருபீஸ்க்கு, அதாவது 225 இருக்கா, எனக்கு வந்து 250 வந்து இந்த புக்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அதில் நான் பண்ணியிருக்க ஆர்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.